சுந்தரி எங்கத்த? மேல அவ ரூம்ல தான் இருக்கா. சுந்தரி, ஹாய், வாங்க. உனக்கு மருதாணி பிடிக்குமா? ரொம்ப. அதானே, மருதாணி பிடிக்காத பொம்பளை புள்ளையா இருக்க? ஆமா. எனக்கு பறிச்ச அரைச்சதுல உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்த. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, குடுங்க. கையில அப்படியே குடுக்கவா? கஷ்டப்பட்டு அரைச்ச. எங்க ஊரு மருமகளுக்கு நான் தான் வச்சு விடுவேன். சத்த போறீங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல உட்காரு. அப்புறம் சொல்லு சுந்தரி, வேற என்ன விசேஷம்? விசேஷமா? என்ன விசேஷம்? புது பொண்ணு கிட்ட வேற என்ன விசேஷத்தை பத்தி கேப்பாங்க? புது மாப்பிள்ள என்ன சொல்றாரு? அவ என்ன சொல்ல போறாக? ஒன்னும் சொல்லலையே. ஒன்னும் சொல்லலையா? என்ன இப்படி சொல்ற? ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கா? அதெல்லாம் இருக்கே. சிரிக்க சிரிக்க பேசுவாக. ஓஹோ, நாலு பேரு முன்ன பேசுறத கேக்கல சுந்தரி. ராத்திரியில தனியா இருக்கும் போது நடக்கிற பேச்சுவார்த்தைய பத்தி கேக்குறேன். அட, ரொம்ப வெக்கப்படாம சொல்ல சுந்தரி. நல்ல வேலை ஒன்னும் நடக்கல போல. இப்படி வெக்கப்பட்டா எப்படி? ஆனா உன் சிரிப்பலையே தெரியுது. கார்த்தே உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு போல. சரிப்பா, இனி நான் ரகசிய பேச்சுவார்த்தைய பத்தி பேசலாம். பொது பேச்சுவார்த்தைய பத்தி பேசுவோமா? கேம் ஆடலாமா? என்ன கேம்? இந்த டிவில எல்லாம் லவ்வர்ஸ் எல்லாம் தனித்தனியா நிக்க வச்சு ஒரே கேள்விய கேட்டு எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்றாங்களோ அத வச்சு லவ்வ கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. அட, என்ன சுந்தரி, உனக்காக கஷ்டப்பட்டு முள்ளு செடியெல்லாம் தாண்டி போய் மருதாணி பறிச்சு அரைச்சு கொண்டு வந்து உன்னோட கொஞ்ச நேரம் பேசலாம் வந்தா நீ பேசவே மாட்ற. சரி போ, நான் ஒன்னும் கேக்கல. என்னங்க இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க? குழந்தை மனசுங்க உங்களுக்கு. விளையாட்டு தானே, விளையாடுவோம். ஓகே, கார்த்திக் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் உன்கிட்ட கேப்பேன். நீ எத்தனை மார்க் வாங்குறேன்னு பாப்போமா? கார்த்திகோட ஃபேவரட் ஹீரோ யாரு? ரஜினி. தப்பு, சூர்யா. கார்த்திகோட ஃபேவரட் கலர் என்ன? சிவப்பு. தப்பு, வெள்ளை. Favorite food? சாம்பார். ஐயோ, அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன சுந்தரி, அவனோட friend எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட கார்த்திக் பத்தி உனக்கு தெரியல? ஓகே, one final question. வேணாங்க, எப்படியும் தப்பா தான் சொல்லுவேன். நீங்களாவது friend. ஆனா இந்த தெருல போறவங்களுக்கு அவளை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாதுங்க. அட, என்ன சுந்தரி, இதுக்கெல்லாம் போய் கண் கலங்குற? தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சத வாழ்றதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? தெரியாதத தெரிஞ்சுக்கிறதுலதான் ரிலேஷன்ஷிப்பே பில்ட் ஆகும். புரிஞ்சுதா? கண்ண தொட. சுந்தரி, குட் கேர்ள். ஏ கயல், உங்க அம்மா கூப்பிடுறாங்க.
இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல. மிச்சத நீ வச்சுக்கோ, நான் அப்புறம் வரேன். எங்கம்மா கண்ணனை காணோம்? அப்ப யார் சர்வ் பண்ணுவா? கொஞ்சம் பிரைவசி வேணும்னு தோணுச்சு, அதான் நான் கிளம்ப சொல்லிட்டேன். எதையும் முழுசா டிசைட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளோஸ் பண்ண கூடாது. ஆன்ட்டி ரொம்ப கவனமான ஆளுன்னு நினைக்கிறேன். இல்லனா இந்த பூமியில வாழ விட மாட்டாங்களே கார்த்திக். ஆமா, நீங்க எவ்வளவு கவனமான ஆளு? உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சொல்லலாம். அதான் அதான் அந்த ஓரளவு என்ன அளவு? மம்மி சீரியஸ்லி, கார்த்திக் ரொம்ப பாவம். இட்ஸ் ஓகே அனு, as you said, ஆன்டியோட questions க்கு ஆன்சர் பண்றது ஈஸி, question அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். பட் எனக்கு அதுவும் ஈஸி தான். ஆண்டி, ப்ரொஃபஷன்ல என்னோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். அட் த சேம் டைம் பர்சனல்ல லைட்டா வீக். இட்ஸ் குட் யூ அக்செப்ட் யுவர் வீக்னஸ்.